பிரதமர் மோடி தனது தாயார் இறந்தது குறித்து வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஒரு புகழ்பெற்ற நூற்றாண்டு கடவுளின் காலடியை சேர்ந்துள்ளது. என் தாயிடம் ஒரு துறவியின் பயணத்தையும் தன்னலமற்ற கர்மயோகியின் அடையாளத்தையும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையையும் உணர்ந்துள்ளேன். 100வது பிறந்த நாளில் நான் அவரை சந்தித்த போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். புத்திசாலித்தனத்துடன் வேலை செய்யுங்கள், தூய்மையுடன் வாழ்க. அதாவது புத்திசாலித்தனத்துடன் வேலை செய்யுங்கள், தூய்மையுடன் வாழ்க்கையை வாழுங்கள் என்பதே. இது எப்போதும் நினைவில் இருக்கிறது என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் தாய் ஹீரா பென் மோடி மறைவையொட்டி பிரதமரின் பல்வேறு அரசுமுறை பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக பங்கேற்பார் எனவும் பிரதமர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹீரா பென் மோடியின் மறைவை தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பாய் பட்டேல், தமிழக முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 2023 ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு டிசம்பர் 31 இரவு 8 மணிக்கு மேல் சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட மெரினா, சாந்தோம், பெசன் நகர், எலியட்ஸ், நீலாங்கரை, பாலவாக்கம், காசிமேடு, திருவெற்றியூர் உள்ளிட்ட அனைத்து கடற்கரை மற்றும் கடற்கரை ஓரங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. பொதுமக்கள் இரவு 8 மணிக்கு மேல் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை பிரிவில் 2009 சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பயணியர் முகவர்களிடமிருந்து சுங்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றது தெரியவந்தது. இதையடுத்து சுங்கத்துறை கண்காணிப்பாளராக பணிபுரிந்த பல்லப் சின்ஹா மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்கள், ரொக்கம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் 2008 முதல் 2009 வரையிலான காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புல்லட் தடுப்பு சட்டத்தின் கீழ் பல்லப் சின்ஹா, அவரது மனைவி ரீனா சின்ஹா ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ரீனா சின்ஹா வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். பல்லப் சின்ஹா மீதான வழக்கை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பதவி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி 4 சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள பழமையான நடராஜ பெருமாள் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சொந்தமான கல்யாண மண்டபம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி அளித்துள்ள தீர்ப்பில், மக்கள் ஒரு காலத்தில் தங்களது சொத்துக்களை கோவிலுக்கு தானமாக அளிக்கும் பழக்கம் இருந்தது. அதனால் கோவில் சொத்துக்களை அபகரிப்பது அல்லது சுரண்டுவது போன்றவையெல்லாம் மிகப்பெரிய பாவ செயலாக பார்க்கப்படும். ஆனால் தற்போது மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் நகரமயமாதல் காரணமாக அந்த பயம் இல்லாமல் போய்விட்டது. மேலும் பேசிய நீதிபதி, கோவில் சொத்துக்கள் எந்தவித குற்ற உணர்ச்சிகளும் இல்லாமல் ஆக்கிரமிக்கப்படுவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் தனியார் லாரி ஷெட் இயங்கி வருகிறது. இங்கு கனரக வாகனங்களுக்கு பலு பார்த்தல், பெயிண்டிங் அடித்தல் மற்றும் பட்டை கட்டு கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் அங்கிருந்த ஒரு லாரியில் திடீரென தீப்பிடித்து அப்பகுதியில் இருந்து புகை வருவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கிழக்கு காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறையினர் உடனடியாக விரைந்து லாரியில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இதில் லாரியின் முன்பாகம் சேதமடைந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடைசியாக வெல்டிங் பணி நடந்ததால் லாரி தீப்பிடித்து உள்ளது தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூங்கில்புதூர், காவேரிப்பட்டினம், பையூர், பெரியமுத்தூர், பாகலூர், பேரிகை, மாதேப்பட்டி, மூங்கில்புதூர், கங்கேரி, அரசம்பட்டி, போச்சம்பள்ளி போன்ற பல்வேறு இடங்களில் கெலவரப்பள்ளி, கிருஷ்ணகிரி, கேஆர்பி அணைகள் மற்றும் பாரூர் பெரிய ஏரி பாசனம் மூலமாகவும் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் 2 சாகுபடி செய்து வருகின்றனர். முதல் போக சாகுபடி கோடைக்காலத்தில் வருவதால் நிலத்தின் ஈரத்தன்மை குறைவாக இருப்பதால் அதிக அளவில் உரங்கள் தேவைப்படுவதில்லை என்றும், அதுவே 2 சாகுபடிக்கு வடகிழக்கு பருவமழை முடிந்து மழைக்காலங்களில் நிலங்களில் அதிக அளவு ஈரத்தன்மையுடன் இருப்பதால் உரங்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. குறிப்பாக நெல் பயிர்களுக்கு ஜிங்க் சல்பேட் உரம் போட்டால் மட்டுமே பயிர் பிடிக்கும் நிலை ஏற்படும். அதேபோல் யூரியா, பொட்டாசியம் போன்ற உரங்களும் அதிகம் தேவைப்படும் என்பதால் அரசு வேளாண் துறை மூலமாக யூரியா, பொட்டாசியம், ஜிங்க் சல்பேட் போன்ற உரங்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் உத்தரகண்டில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த போது அவரது கார் சாலையின் நடுவே உள்ள டிவைடரில் மோதி தீப்பிடித்தது. இந்த விபத்தில் ரிஷப் பந்த் படுகாயமடைந்தார். பந்த் காரை ஓட்டிச் சென்றதாகவும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரூர்கி அருகே விபத்து நடந்ததாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் அவரின் நெற்றி மற்றும் காலில் காயம் ஏற்பட்டது. சமீபத்தில் வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என கைப்பற்றிய இந்திய அணியில் பந்த் இடம்பெற்றிருந்தார். இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியில் அவர் இடம்பெறவில்லை. கழிவுநீர் தொட்டி இடிந்து விழுந்து 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழிவுநீர் தொட்டி மேல்பகுதி சேதமடைந்த நிலையில் அதனை சரி செய்ய கோரி திமுக பேரூராட்சி தலைவரிடம் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திமுக பேரூராட்சி தலைவரின் அலட்சியத்தால் இன்று 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். 2 குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமான திமுக பேரூராட்சி தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். திக்கற்றவர்களுக்கு திசையாக இருக்கிறது திமுக என்று முதல்வர் பெயரளவில் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் திக்கற்றவர்களுக்கு இந்த அரசு திசையாக இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளையாவது தீர்க்க இந்த அரசு உடனடியாக முன்வர வேண்டும். இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இனிவரும் காலங்களில் ஏற்படாதவாறு திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த பிரதமர் மோடியின் தாயார் அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரதமர் மோடியின் தாயார் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபென் மறைவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியிருப்பதாவது, மழையாய் பிறந்த மகனை பிறர் மலைப்புற வளர்த்து உறுதியான மலை என பொது வாழ்க்கையில் உயரச் செய்து உலகிலேயே உயர்ந்த மனிதராய் உயர்த்தி தன் தள்ளாத வயதிலும் தளர்வில்லா வலிமையை உலகின் வலிய தலைவராம் நம் பிரதமருக்கு தற்போது மட்டுமல்ல பிறந்ததிலிருந்து அளித்து வந்த அன்னை தீபம் அணைந்துவிட்டது. எங்கள் பிரதமரின் அன்பு வெள்ளம் மறைந்ததை கேட்டு எங்கள் கண்களில் கண்ணீர் வெள்ளம். எதையும் தாங்கும் எப்போதும் உள்ள உறுதியை இப்போதும் நம் இறைவன் நம் பிரதமருக்கு அருளட்டும் என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பாக 1000 ரொக்கத்துடன் முழு கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க நிதி ஒதுக்கியும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு அமைத்தும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் மக்களை சென்றடைவதற்கு மாவட்ட ஆட்சியர்களே முழு பொறுப்பு. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உன்னிப்பாக கவனித்து அனைத்து மக்களுக்கும் பொங்கல் தொகுப்பு சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். பச்சரிசி முழு கரும்பு முழு தரத்துடன் இருப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தகுதியான பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்காமல் திருப்பி அனுப்பக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தூத்துக்குடியில் தங்கி கட்டிடப் பணிகள் செய்து வருகிறார். இந்நிலையில் தனது வீடு அருகே கட்டிட வேலை பணிக்காக பயன்படுத்தப்படும் டாடா சுமோ காரை நிறுத்தியுள்ளார். நேற்று இரவு திடீரென பயங்கர சத்தம் வர அருகே இருந்த பொதுமக்கள் மத்திய பாகம் காவல்துறையினருக்கு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் காரில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். காரில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் தீயை வைத்து எரித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மத்திய பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து செந்தில்குமாருக்கு வேறு ஏதும் முன்விரோதம் உள்ளதா, தொழில் போட்டி காரணமாக யாரேனும் இந்த காரில் தீயை வைத்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி தாலுகா அலுவலகம் அருகே கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 5 கிலோ அரிசியை கிலோவுக்கு 3 ரூபாய் விலையில் மாநில அரசுக்கு வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 3,60,00,000 பேர் பயனடைந்துள்ளனர் என கூறியுள்ள அவர், 2023 ஜனவரி தொடங்கி டிசம்பர் மாதம் வரை 2,00,000 கோடி ரூபாய் செலவில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5 கிலோ விலையில்லா அரிசி வழங்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மாதம் 1 க்கு 35 கிலோ விலையில்லா அரிசியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2023 தமிழக அரசு 1,000 கோடி ரூபாய் வரை சேமிக்க உள்ளதால்
இனியும் காலம் தாழ்த்தாமல் ஜனவரி முதல் பெட்ரோலுக்கு 2 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய், வீட்டு உபயோக சிலிண்டர் ஒவ்வொன்றுக்கும் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.